நான் சாதியை அப்படியே தான் வச்சுக்குவேன், உன் ஊரை கொளுத்துவேன், உன்னை அடிச்சு கொலை பண்ணுவேன், உன்னை வந்து பட்ட பகல்ல வெட்டி தலையை துண்டாக்கி பந்தாடுவேன், ஆனா தமிழ் வாழ்கன்னு சொன்னா அது எப்படி தமிழ் தேசியமா இருக்க முடியும்? தமிழனை நசுக்கிக் கொண்டே, தமிழனை படுகொலை செய்து கொண்டே, தமிழன் சொத்துக்களை சூறையாடி கொண்டே, தமிழன் வாழும் குடியிருப்புகளை கொளுத்திக் கொண்டே தமிழ் வாழ்கிறது போலி தமிழ் தேசியம் இல்லையா? ஈழத்துல தமிழர்கள் கொல்லப்பட்டா இங்க உனக்கு வந்து போராட்டம் நடத்த துணிச்சல் இருக்கு, ஆனா இங்க தருமபுரியில வந்து சூறையாடினா தீ வைத்து கொளுத்தினா உன்னால போராட முடியல, அப்ப யாருக்கு அச்சப்படுற நீ? அப்ப எது தமிழ் தேசியம்? சேரிய கொளுத்தினா அடி அடிவயிறு எரியாது உங்களுக்கு. தமிழ் தாழ்த்தப்பட்ட தமிழன் கொல்லப்பட்டால் உங்களுக்கு மனம் பதறாது. வெண்மணியில 44 பேர், விழுப்புரத்தில் 12 பேர், ஊஞ்சனையில 5 பேர், மேலவளவில் 7 பேர், இது மாதிரி எத்தனை தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க வேற யாரால? இவங்கெல்லாம் தமிழர்கள்